அஸ்லாமு அலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் டு மை விலாக். இன்றைக்கி என்னோடய விலாகில் பரோட்டாவும் ஆட்டுக்கால் பாயாக தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மசாலா சேர்த்து நம்ம மட்டன் கூட செய்யலாம். இது செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு ஆட்டுடைய கால் எடுத்துருக்குறேன். இது வந்து நம்ம கடையில் கொடுத்தோன்னா சுட்டு கொடுத்துருவாங்க. இது வந்து பிளாக்காக இருக்குங்க. இதை வந்து நம்ம சீவி சீவி எடுத்துக்கணும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு சீவ முடியுமோ அந்த அளவுக்கு சீவி எடுத்துக்கோங்க. அந்த கருப்பு இருக்கு இல்லையா, அதை நம்ம செய்வும் போதே வந்துடும், அவ்வளோதான். அதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு அரை ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு டிப்ஸு. சோடா உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் ஆட்டுக்கால் வெந்துவிடும் நம்மளுக்கு. இதில் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கிளாஸ் ஊற்றுறது தான் காமிக்கிறேன். 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்ல குக்கரில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்திருந்தால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் புட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஈஸியாக, இல்லைன்னா புடவே வராது நம்மளுக்கு. நான் வந்து 1/2 கிலோ மாவு எடுத்து மைதா மாவு பிசைஞ்சிக்க போகிறேன். இதுக்கு வந்து நம்ம சாஃப்டாக வரணும்னா 1/2 கப் பால் சேர்த்துக்கணும். 1 முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து சர்க்கரை 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் மாவு பிசையும் போது தான் நான் சர்க்கரை சேர்த்தேன். நீங்கள் முதலே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பிசைஞ்சி விட்டுக்கணும். சப்பாத்தி மாவு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் அந்தளவுக்கு நம்ம பிசைஞ்சி வச்சுக்கணும். இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் பிசையணும். ரொம்ப தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப பிசுபிசுப்பாயிரும் மாவு, நம்மளுக்கு உருண்டை பிடிக்கவே வராது. பாருங்கள், நான் இப்போ தான் சர்க்கரையை சேர்க்குறேன். முதலே போட்டு பிசைஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டே வந்து இடையில இடையில நம்ம ஆயில் சேர்த்தும் பிசையணும். பரோட்டானாலே ஆயில் அதிகமாக தான் தேவைப்படும். அதுக்கும் அளவுக்கு மீறி நம்ம ஆயில் சேர்க்க வேண்டியதில்லை. பரோட்டா எவ்வளோக்கு நம்மளுக்கு சுட்டு எடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல மாவு மிருதுவாக வரும். நம்ம ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டோம்னா தான் நம்மளுக்கு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். பாருங்கள், நல்ல மாவு பிசைஞ்சாச்சு. இது மேலே நம்ம ஆயில் சேர்த்து கொஞ்சம் தட்டி நல்ல மாவு ஸ்மூத்தாக கிடைக்குங்க. தட்டுனீங்கன்னா கொஞ்சம் 2 தட்டு தட்டி வச்சுட்டு அது மேலே ஆயில் தட்டி ஒரு பிளேட் போட்டு மூடி ஊற விடுவோம் கொஞ்சம் நேரம். நம்ம அதுக்குள்ளே பாயாக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 குட்டி தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 குட்டி பச்சை மிளகாய் 2 வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள், கொஞ்சம் மல்லி இலை வச்சுருக்கேன். இப்போ குக்கர் வச்சுட்டு குக்கர் ஹீட் ஆனதும் ஆயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும். நம்மளுக்கு வந்து பாயால் ஒரு பிசுப்புத்தன்மை இருக்கும், அதனால் அதில் எண்ணெய் அதிகமாக வரும். அதனால் நம்ம ஆயில் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பெரிய பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சி வந்ததும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெங்காயம் வதங்கிறது தான் எப்போவுமே லேட்டாகும். நம்ம எது சமைக்கிறதா இருந்தாலும் வெங்காயம் தான் லேட்டாகும் வதங்கிறதுக்கு. கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தும் நம்ம வதக்கிக்கலாம், கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சால்ட்டு சேர்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும் வெங்காயம். அதுக்காக தான் நம்ம சால்ட்டு சேர்க்குறது. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு வந்தோடனே இந்த ப்ரௌனிஷ் கலரில் வரணும். வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லியும் மல்லியிலையும் சேர்த்துருங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் எல்லாத்தையும். பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்ம மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் நான் சேர்க்குறேன். சேர்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு வரும், நல்லாயிருக்கும் கூட. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்த பிறகு நம்ம வேக வச்சோம் இல்லையா ஆட்டுக்கால், அதை சேர்த்துப்போம். எல்லாம் தண்ணியோடு சேர்த்துறாதீங்க. முதல்ல ஆட்டுக்காலை மட்டும் போட்டு அந்த மசாலாவில் நல்லா கிளறி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை சேர்த்துக்கோங்க. மீதி இருக்க தண்ணியை, தண்ணி ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க. ஏன்னா குருமானாலே நம்மளுக்கு கொஞ்சம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ 4 தேங்காய் பீஸ் எடுத்து நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். அரைச்சி எடுத்துக்கிட்டு நான் தேங்காய் விழுதும் அப்படியே சேர்ப்பேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் பால் எடுத்தும் கொஞ்சம் சேர்ப்பேன். அப்போ தான் நம்மளுக்கு தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும். வெறும் பால் சேர்த்தோம்னா ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். தேங்காய் பாலே சேர்க்குறவங்களா இருந்தால் திக்காக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும் பக்குவம் எவ்வளோ சேர்க்கணும்னு, அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இந்த டைமில் நீங்கள் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு செக் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம ஆட்டுக்கால் நல்லா வேக வச்சிடணும். இல்லைன்னா இந்த டைமில் மறுபடியும் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி மறுபடியும் வேக விட்டு எடுத்துக்கலாம். நல்லா
வெந்து வந்தால் தான் நம்மளுக்கு ஆட்டுக்கால் வந்து பிச்சு சாப்பிட முடியும், இல்லைனா புடவே வராது. இப்போது வந்து நான் விசில் போட்டுக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றணும் இல்லையா, தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இல்லை அப்படி உங்களுக்கு ஆட்டுக்கால் வேகாமல் இருந்ததுன்னா மறுபடியும் ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டுடலாம் தேங்காய் பால் ஊற்றி கூட. பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு எனக்கு. பாருங்கள் நம்ம டேஸ்ட்டான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மாவு நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் எப்படி திரட்டுறதுன்னு காட்டுறேன். எல்லாருக்கும் எப்படி மாவு திரட்டணும்னு தெரியும், இருந்தாலும் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அதுக்காக வேண்டிய நான் காட்டுறேன். இப்போ சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த மாவுங்களை. இந்த மாதிரி எனக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே கொஞ்சம் பரோட்டாவுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா குட்டி குட்டி பரோட்டாவாக தான் வரும். இந்த அளவுக்கு இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒன்று திரட்டி மடித்து காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து நம்ம ஆயில் சேர்த்து தான் நம்ம திரட்ட போகிறோம். மாவு சேர்த்து திரட்டக்கூடாது. பரோட்டாக்கு ஆயில் சேர்த்து தான் திரட்டணும். சப்பாத்திக்கு தான் மாவு சேர்த்து நம்ம திரட்டுவோம். பாருங்கள் இது சப்பாத்தி கட்டை உங்களுக்கு பெருசாக இருந்தாலும் நல்லது, நல்ல பெருசாக இழுத்து வச்சுக்கணும். மாவு வந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு இழுக்க முடியுமோ அவ்வளோ பெருசாக இழுத்துக்கலாம். இழுத்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் மடித்து எண்ணெய் தடவி அதை சுருட்டி எடுக்க போகிறோம். இப்போது மாவு நல்லா இழுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சுடும் போது நல்லா வந்து உதிரி உதிரியாக இருக்கும். இதையே வந்து நம்ம கத்தி வச்சு கூட ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டு அது மேலே மேலே அடுக்கி அதை கூட சுருட்டி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி தான் செய்வேன். இப்போ நல்லா தட்டிக்கணும். தட்டி எவ்வளோ இழுக்க முடியுமோ அவ்வளோ இழுத்துக்கோங்க. ரொம்ப இழுத்திங்கன்னா பிஞ்சிற மாதிரி தெரியும் நம்மளுக்கே. அந்தளவுக்கு இழுத்துட்டு இதை சுருட்டி ஒரு ப்ரெஸ் கொடுத்து அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம இன்னொன்று உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். மாவு வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளோ இழுக்க முடியுமோ மாவு அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இழுத்துக்கோங்க. இதுக்கு சின்னதாக நம்ம இழுத்து வச்சுட்டு நம் அதை வந்து சுருட்ட வேணாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா இழுக்கணும். அந்த அளவுக்கு இழுத்துட்டு நீங்கள் சுருட்டினீங்கன்னா நல்லா நம்மளுக்கு மிருதுவாக கிடைக்கும். அவ்வளோதாங்க. அதில் ஒரு ப்ரெஸ் கொடுத்துடணும். அந்த மாவு நம்மளுக்கு ப்ரெஸ் பண்ணால் தான் உள்ளே நிற்கும், இல்லை வெளியே விரிஞ்சு வந்துடும். நம்மளுடைய ஆயில் தடவி உங்களுக்கு ஒன்று சுட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ரொம்ப நீட்ட வேண்டாம். இது திரட்டும் போது ஓரங்கள் வந்து நம்மளுக்கு மெல்லியதாக இருக்கணும். ரொம்ப திடமாக இருந்தால் வேகாது. லைட்டாகவே இதை சின்னதாகவே வச்சுக்கலாம். ரொம்ப இது இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மாவு வந்து ஃபஸ்ட்டு திரட்டி நம்ம மடிப்போம் இல்லையா, அந்த டைமில் மட்டும் மாவு நல்லா இழுத்து வச்சுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் சின்னதாகவே வச்சுக்கிட்டால் போதும். இந்த சைஸ் இருந்தால் போதும். ஓரம் மட்டும் மெல்லியதாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து போட்ட உடனே ஆயிலெலாம் சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சப்பாத்தி பரோட்டாவை போடணும். போட்டு நல்லா திரட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம பரட்டிக்கிட்டே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருங்க. திருப்பி விட்டு திருப்பி விட்டு அதுக்கப்புறம் தான் ஆயில் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வரும்போது தான் ஆயில் சேர்க்கணும். ஆயில் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க அதுக்குன்னு. லைட்டாகவே சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு ஓரங்கள்லாம் கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா ஓரங்கள்லாம் நல்லா வெந்து வரும் நம்மளுக்கு. இந்த அளவுக்கு எடுத்துடணுங்க. அவ்வளோதான் நம்மளுடைய பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து சப்பாத்தி கட்டையில் வச்சு தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டினீங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக இருக்கும் பரோட்டா. அவ்வளோதாங்க நம்மளுடைய பரோட்டாவும் ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in next video. Take care.